என்ன பார்க்க போறோம் என்றார். உறவின் போது பெண்கள் உங்களிடம் இந்த விஷயங்களை கட்டாயம் எதிர்பார்ப்பாங்கண்ணா. ஆண் பெண் உறவை பொறுத்தவரை உறவுதான் அவர்களின் உறவின் நிலையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல உதவுகிறது. மேலும் தம்பதிகளுக்குள் நெருக்கத்தை அதிகரிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். கணவன் மனைவி தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு உறவானது மிக சிறந்த வழியாகும். ஆனால் அது சரியாக அமையாத போது உறவுக்குள் விரிசல்கள் ஏற்படலாம். பெண்கள் விரும்புவதை எல்லா ஆண்களும் புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. குறிப்பாக பாலியல் விஷயத்தில் பெண்களின் தேவைகளையும் அவர்களின் ஆசையையும் பெரும்பாலான ஆண்கள் கேட்பதே இல்லை. உங்கள் மனைவி அல்லது காதலி விரும்புவதை புரிந்து கொள்வது குழப்பமானதாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையில் கடினமானது அல்ல. இருப்பினும் ஆச்சரியப்படும் விதமாக பாலியல் மற்றும் நெருக்கமான உறவுக்கு வரும்போது பெண்களுக்கு அவர்கள் கவனிக்கும் சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருப்பதாக ஆராய்ச்சி கூறுகிறது. எனவே உறவின் போது பெண்கள் கவனிக்கும் சில விஷயங்கள் பற்றி இக்கட்டுரையில் பார்ப்போம். சில அற்புதமான ஃபோர்ப்ளே விளையாட்டுகள், சில அடிப்படை முத்தங்களுக்கு கட்டுப்படுத்தாத பெண்கள் நீண்ட ஃபோர்ப்ளே விளையாட்டுகளுக்கு இயங்குகிறார்கள். மெதுவான முத்தங்களுடன் தொடங்கி பின்னர் அதை ஒரு உணர்ச்சி மிக்க முத்தமாக வழிநடத்தும் ஃபோர்ப்ளே பெண்களை பெரிதும் தூண்டிவிடும். உறவுக்கு இடையில் சில நீராவி நடவடிக்கைகளுக்கு தயார் செய்யுங்கள். தோராயமாக விளையாடுங்கள். எல்லா பெண்களும் எல்லா நேரங்களிலும் உறவை மென்மையாக விரும்புவதில்லை. ஆனால் எத்தனை பெண்கள் கடினமான உறவு செயல விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது கண்மூடித்தனமாக இருந்தாலும் படுக்கையில் கணவரின் கரடுமுரடான கையாளுதலை பெண்கள் நிச்சயமாக பாராட்டுவார்கள். இருப்பினும் அவ்வாறு கருதுவது கடினம். எனவே அத்தகைய நடவடிக்கைக்கு முன்பே ஒப்புதல் கேட்பது எப்போதும் அவசியம். அவளை பாராட்டுங்கள், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று பாராட்டு எல்லா பெண்களுமே கேட்க விரும்பும் ஒன்று. ஆனால் நீங்கள் படுக்கையறையில் ஆச்சரியமாக இருக்கிறீர்கள், அழகாக இருக்கிறீர்கள் என்பது பெண்கள் கேட்க விரும்பும் சொல். அவரது நடை, உடல் மற்றும் பாலியல் வழிகளை பாராட்டுவது அவளுக்கு நம்ப முடியாத நம்பிக்கையையும் தைரியத்தையும் கவர்ச்சியையும் உணர்த்தும். இந்த நம்பிக்கையுடன் படுக்கையில் உங்களுக்கு சில அற்புதமான விஷயங்களை அவள் செய்வாள். அவளை ஆச்சரியப்படுத்துங்கள். உங்கள் மனைவி அல்ல காதலி வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது அவளுக்கு வீட்டில் ஒரு நல்ல ஆச்சரியத்தை திட்டமிடுங்கள். உங்கள் பாசம் மற்றும் அக்கறையில் அவள் இருக்க விரும்புகிறாள். மெதுவாக அவளது ஆடைகளை கழற்றி அவளை மேண்ட்லி ஸ்டைலில் அழைத்து செல்வதன் மூலம் நீங்கள் அவளை ஆச்சரியப்படுத்துங்கள். அது அவளின் காம உணர்வை தூண்டும். அவளை இந்த வழியில் படுக்கையறைக்கு அழைத்து செல்வது நிச்சயமாக உங்களை உச்சக்கட்டத்துக்கு அழைத்து செல்லும். வாய்வழி உறவு அவசியம். வாய்வழி உறவு என்பது எப்போதும் ஆண்களை பற்றியது அல்ல. ஆனால் வாய்வழி உறவிலிருந்து ஒரு அசாதாரண அனுபவத்தை பெறுவது உங்கள் பெண்ணை எப்போதும் அதிகமாக விரும்பும் வாய்வழி உறவு அதிக பாலியல் தூண்டுதலை உங்களுக்கு வழங்குகிறது. இது புணர்ச்சியின் வாய்ப்புகளை அதிகரிக்கும். நீங்கள் சில விரல் செயல்களை சேர்க்கலாம். ஜி ஸ்பாட் உறவின் போது பெண்களை உச்சக்கட்டம் அடைய செய்ய பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் அதை ஆண்கள் செய்ய தவறுகின்றனர். பெண்களின் ஜி ஸ்பாட் பகுதியில் ஆண்கள் செயல்படும் போது அது பெண்களுக்கு இன்பத்தை தருகிறது. ஒரு பெண் ஆணுக்குள் எவ்வளவு ஆழமாக உணர விரும்புகிறாள் என்பது முற்றிலும் தனிப்பட்ட தேர்வாகும். காதலுடன் அவளை கவர முயற்சிக்க வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.